ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹே ஜாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுசான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து ப்ராங்க் பண்ணோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது போய் பார்த்துக்கோங்க. அது தொடர்ந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேம், ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலஞ்சை நார்மலாக பண்ண மாட்டோம், கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு இந்த தடவை வந்து ஒரு கோஸ்ட் கூட, பேய் கூட சேலஞ்ச் பண்ண போறோம். அந்த கேமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி சார்லி சாப்ளின். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேப்பர்ல வந்து இங்க வந்து எஸ் இருக்கு, இங்க எஸ் இருக்கு, இங்க வந்து நோ நோ. நம்ம கிட்ட வந்து ரெண்டு பென்சில் எடுத்திருக்கோம். இந்த பென்சிலை வந்து இந்த பேப்பர் மேல பேப்பர் அப்புறமேலே எக்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். எக்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம பேய்கிட்ட கொஷின் கேட்க போகிறோம். அது வந்து ஆமாச்சுன்னா எஸ் கிட்டே வரும், இல்லை மேம் உங்ககிட்ட போவோம். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். இல்லை சேலஞ்ச் கேம் எதுனா சொல்லலாம். வந்து நம்ம இந்த ரூமில் ஏதாச்சும் ஸ்பிரிட் இருக்கீங்களா? எஸ்ன்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு எஸ்ன்னு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்ஸா நோவா அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்க முடியும். பேர் என்ன, நீங்க என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஓகே தானா, இல்லை எஸ் நோன்ற பதில் இதெல்லாம் ஒன்று சொல்லுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் தான் வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன், ஃபோக்கஸில் எஸ் தான் வந்திருக்கு. கொஞ்சம் டேஞ்சரான கேம் தான், மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இந்த ரூமில் வந்து உண்மையிலே பேய் இருந்தீங்கன்னா இப்போ என்னோட முன்னாடி வர முடியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோலை வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ரூமில் பேய் இல்லையோ? இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உண்மையிலே இந்த ரூமில் எதனா ஸ்பிரிட் பேய் எதனா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ இருக்கீங்கன்னா என் முன்னாடி வந்து இருக்க முடியுமா? மறுபடியும் நோ தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நோவில் வந்து சாஞ்சிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கான கேம். இந்த கேம் நம்ம இப்போ வந்து விளையாடிருக்கோம். இது வந்து நம்ம கேட்ட கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் அது கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை தான் ப்ராங்க் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து உங்களே ப்ராங்க் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நீங்கள் யூடியூப்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த கேம் சேலஞ்ச் அப்படிங்கிற கேமு. இது சும்மா ஒரு ஃபேக் கேம் தான். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த வீட்டில் சரி இந்த ரூமில் எதனா பேய் ஸ்பிரிட் இருந்தால் இருக்கீங்களா அப்படி இருந்தால் கொஷின் கேட்பாங்க. அப்போ கிட்ட வந்து ஃப்ரேம் வந்து இங்கே கிட்ட வந்துடும். அப்போ பார்த்து இப்படி ஊதிக்கிறது, அப்படி லைட்டாக நம்ம ஊதிக்கிட்டோன்னா இப்படி வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த கேம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதோட இந்த கொஷின் கேட்டு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரூமில் எதனா பேய் ஸ்பிரிட் யாருன்னா இருக்கீங்களா? A few moments later. Sangeetha swarangal eḷi kaḷakka innum irutta endalo mayakkam en
Hours later. உங்களை மாதிரி நானும் வந்து இது ஒரிஜினலாக கேம் போய் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. இந்த கேமை யார் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி கோஸ்ட் சம்மந்தப்பட்ட சேலஞ்ச் கேம் எதுனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு சிம்பிள் கிடைக்கும். அதில் வந்து ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களை அடுத்து ஒரு இந்த மாதிரி ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.